தமிழகத்தில் தளர்வுகளோடு கூடிய ஊரடங்கு மேலும் ஒரு வாரம் நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு ஜூன் 21ஆம் தேதி திங்கட்கிழமை, அதாவது நாளைய தினம் நிறைவடைய உள்ள நிலையில், தளர்வுகளுடன் கூடிய ஜூன் 28ஆம் தேதி வரைக்கும் இப்போ நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதில் அனைவருமே எதிர்பார்த்த பொது போக்குவரத்து சேவையும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. மாவட்டங்களுக்குள்ள 50% பயணிகளோட பேருந்து போக்குவரத்து சேவையும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. கொரோனா தொற்று குறைந்த 23 மாவட்டங்களில் 50% பயணிகளோட பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன அனுமதியெலாம் வந்து வழங்கப்பட்டிருக்கு, எதற்கெல்லாம் வந்து தளர்வுகள், எதற்கெல்லாம் வந்து இனிமேல் அனுமதி உண்டு அப்படிங்கிறது பற்றின எல்லா விவரத்தையும் தான் அந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க விவரமாக பார்க்கலாம். கொரோனா நோய் தொற்று பரவலை தடுப்பதற்காக இந்திய அரசோட வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் 25/3/2020 முதல் தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழே ஊரடங்கு சில தளர்வுகளோட நடைமுறையில் இருந்துட்டு வருது. இந்த ஊரடங்கு ஜூன் 30/2021 வரைக்கும் தொடர்ந்து அமலில் இருக்கும் அப்படின்ட்டு ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் நோய் தொற்று பரவலை தடுக்கும் பொருட்டு அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், மருத்துவ வல்லுநர்கள், அரசு உயர் அலுவலர்களோட தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆலோசனையின் அடிப்படையில் கொரோனா பெருந்தொற்று நோய் பரவலை கட்டுப்படுத்த முழு ஊரடங்கு தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. மேலும் இந்த ஊரடங்கு ஜூன் 21/2021 அன்று காலை 6 மணிக்கு முடிவுக்கு வரக்கூடிய நிலையில், 19/6/2021 அன்று மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் அரசு உயர் அலுவலர்களோடு நடத்தப்பட்ட ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் நோய் தொற்றின் தன்மையை மாவட்ட வாரியாக ஆய்வு செய்தும், நோய் தொற்று பரவாமல் தடுத்து மக்களுடைய விலைமதிப்பற்ற உயிர்களை காக்கும் நோக்கத்திலும் இந்த ஊரடங்கை 28/6/2021 காலை 6 மணி வரை நீட்டிப்பு செய்து உத்தரவிட்டிருக்கேன். மேலும் மாவட்டங்களில் உள்ள நோய் தொற்று பாதிப்பின் அடிப்படையில் மாவட்டங்கள் பின்வருமாறு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. வகை 1ல 11 மாவட்டங்கள் இடம்பெற்றிருக்கு. என்னென்னா, கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகைப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் வகை 1லையும், வகை 2ல அரியலூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, மதுரை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சிவகங்கை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, விழுப்புரம், வேலூர் மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களும், வகை 3ல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களும் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மாவட்டங்களில் வகை 1ல இருக்கக்கூடிய 11 மாவட்டங்களுக்கு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகள் மட்டும்தான் தொடர்ந்து அனுமதிக்கப்படும். மேலும் வகை 2ல உள்ள 23 மாவட்டங்களில் ஏற்கனவே நேர தளர்வுகளும் கூடுதலாக ஒரு சில செயல்பாடுகளுக்கும் அனுமதி அளிக்கப்படுது. என்னென்னா, தனியாக செயல்படுகின்ற மளிகை, பலசரக்குகள், காய்கறிகள், இறைச்சி, மீன் விற்பனை செய்யும் கடைகள் இதெல்லாம் காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். காய்கறி, பழம் மற்றும் பூ விற்பனை செய்யும் நடைபாதை கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். உணவகங்கள் மற்றும் அடுமனைகளில், அதாவது ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் மற்றும் பேக்கரிஸ், பார்சல் சேவை மட்டும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை அனுமதிக்கப்படும். மின் வணிகம், இ காமர்ஸ் மூலம் உணவு விநியோகம் செய்யும் அனைத்து மின் வணிக நிறுவனங்கள் மேற்கண்ட நேரங்களில் மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படும். இதர மின் வணிக சேவை நிறுவனங்கள் அனைத்தும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இயங்கலாம். இனிப்பு மற்றும் கார வகை விற்பனை செய்யும் கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். அரசின் அனைத்து அத்தியாவசிய துறைகள் 100% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். இதர அரசு அலுவலகங்கள் 50% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும் இயங்க அனுமதிக்கப்படும். அனைத்து தனியார் நிறுவனங்கள் 33% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். ஏற்றுமதி நிறுவனங்கள், ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு இடுபொருள் தயாரித்து வழங்கும் நிறுவனங்கள் 100% பணியாளர்களுடன் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி தொடர்ந்து செயல்பட அனுமதிக்கப்படும். இதர தொழிற்சாலைகள் 33% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். மின் பொருட்கள், பல்புகள், கேபிள்கள், சுவிட்சுகள் மற்றும் ஒயர்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். மிதிவண்டி, இருசக்கர வாகனங்கள் பழுது நீக்கும் கடைகள் காலை 9 மணி முறை மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். ஹார்ட்வேர் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். வாகனங்களின் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். வாகனங்கள் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் மற்றும் விநியோகஸ்தர்களது கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். கல்வி, புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். வாகன விநியோகஸ்தர்களது வாகன பழுது மையங்கள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும்.
காலணிகள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். கண் கண்ணாடி விற்பனை மற்றும் பழுது நீக்கும் கடைகளும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். மிக்சி, கிரைண்டர், தொலைக்காட்சி போன்ற வீட்டு உபயோக மின்பொருட்களின் விற்பனை மற்றும் பழுது நீக்கும் கடைகளும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். மண்பாண்டம் மற்றும் கைவினைப் பொருட்கள் தயாரித்தல் மற்றும் விற்பனை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். மின் பணியாளர், பிளம்பர்கள், கணினி மற்றும் இயந்திரங்கள் பழுது நீக்குபவர் மற்றும் தச்சர் போன்ற சுயதொழில் செய்பவர்கள் சேவை கோருபவர் வீடுகளுக்கு சென்று பழுது நீக்கம் செய்ய காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை இ பதிவுடன் அனுமதிக்கப்படுவர். செல்பேசி மற்றும் அதனை சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். அனைத்து வகையான கட்டுமான பணிகளும் அனுமதிக்கப்படும். பள்ளி, கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் பயிற்சி நிலையங்களில் தொடர்பான நிர்வாக பணிகள் அனுமதிக்கப்படும். காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை விளையாட்டு பயிற்சி குழுமங்கள் இயங்கவும் பார்வையாளர்கள் இல்லாமல் திறந்த வெளியில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தவும் அனுமதிக்கப்படும். திரையரங்குகளில் தொடர்புடைய வட்டாட்சியரின் அனுமதி பெற்று வாரத்தில் ஒரு நாள் மட்டும் பராமரிப்பு பணி மேற்கொள்ள அனுமதிக்கப்படும். வாடகை வாகனங்கள், டாக்ஸிகள், ஆட்டோக்களில் பயணிகள் இ பதிவுடன் செல்ல அனுமதிக்கப்படுவர். மேலும் வாடகை டாக்ஸிகளில் ஓட்டுநர் தவிர 3 பயணிகளும், ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர 2 பயணிகள் மட்டும் பயணிக்க அனுமதிக்கப்படுவர். வீட்டு வசதி நிறுவனம், வங்கி சாரா நிதி நிறுவனங்கள், குறு நிதி நிறுவனங்கள் 33% பணியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். திருமண நிகழ்வுகளுக்கு வகை 2 மற்றும் 3 குறிப்பிட்டுள்ள மாவட்டங்களுக்கு இடையே இ பாஸ் பெற்று பயணம் செய்ய அனுமதிக்கப்படும். இதற்கான இ பாஸ் திருமணம் நடைபெறவுள்ள மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து இணைய வழியாக விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம். மேலும் திருமண நிகழ்வுகளில் 50 நபர்கள் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவர். நீலகிரி மாவட்டம், கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி, குற்றாலம் பகுதிகளுக்கு அவசர காரணங்களுக்காக பயணிக்க தொடர்புடைய மாவட்ட ஆட்சியர்களிடமிருந்து இ பாஸ் பெற்று பயணிக்க அனுமதிக்கப்படும். கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த தமிழ்நாட்டில் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் அவசியமின்றி வீட்டிலிருந்து வெளியில் வருவதையும் கூட்டம் கூடுவதையும் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கொரோனா மேலாண்மைக்காக தேசிய வழிகாட்டு நடைமுறைகளில் குறிப்பிட்டுள்ளபடி பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியினை கடைபிடிப்பது, கைகளை அடிக்கடி சோப்பு கிருமிநாசினி கொண்டு சுத்தம் செய்வது ஆகியவற்றை கட்டாயம் பின்பற்றவும், நோய் தொற்று அறிகுறிகள் தென்பட்டவுடன் பொதுமக்கள் உடனே அருகிலுள்ள மருத்துவமனைகளை நாடி மருத்துவ ஆலோசனை சிகிச்சை பெறவும் கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்கி கொரோனா தொற்றினை முற்றிலும் அகற்ற உதவிட வேண்டுமென அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு இந்த அறிக்கையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. இந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள இந்த விஷயங்கள் படி தான் வரக்கூடிய இந்த அடுத்த கட்ட ஊரடங்கு அப்படிங்கிறது வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ வாயிலாக நம்மளும் தெளிவாக சொல்கிறோம். மேலும் இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அந்த அறிவிப்பு பற்றி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனலுடைய அப்டேட்ஸை தொடர்ந்து உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி.